பரிசுத்தமான இந்த பன்னீர் பூக்கள்ல இருந்து இன்னைய நாளை நம்ம துவங்கிக்கலாம். இன்னைக்கு டக்கு குளம் தான் போட போகிறோம். ரெண்டு பக்கமும் ரெண்டு டக்கு இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். டக்குன்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது அதோட மூக்கு பகுதி தான். அதனால் அந்த மூக்கு வந்து கொஞ்சம் வளைவாக போட்டுக்கணும். அப்படி போட்டால் நல்லா வித்தியாசம் தெரியும். அப்புறம் அந்த பூக்கள் மேலே அந்த டக் உட்காந்துருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதோட மூக்கில் ஒரு ஹார்ட் வச்சிட்ருக்க மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்காக வளைவு பகுதியை ஆட் பண்ணி அதை வந்து பார்டர் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். டக்கோட உடல் பகுதிக்கு அப்புறம் சிறகு பகுதிக்கெலாம் ஷேடிங் கொடுத்துட்டு அடுத்த சைடில் இருக்கிற பக்கத்தில் நம்ம வளைவுகளை ஆட் பண்ணி புள்ளிகளை வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. டக் வந்து ஈஸியாக போட்டுடலாம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்கு அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம் டாட்ஸ் எல்லாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. யார் வேணால் இதை போடலாம். இது மாதிரி நிறைய பேர்ட்ஸ் கோலங்கள், விளக்கு கோலங்கள், இது மாதிரி நிறைய கோலங்கள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.